அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் ஏஎஸ் கார்த்திகேயன். இன்றைய பதிவில் புரோட்டீன் யூரியா, யூரின் புரோட்டீன் லீக்கேஜ், அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். புரோட்டீன் யூரியானா என்ன, உடம்புல புரோட்டீனோட செயல்பாடுகள் என்னென்ன, எப்படி வந்து யூரியனில் புரோட்டீன் லீக் ஆகுது, அப்புறம் எதனால் வந்து புரோட்டீன் லீக் ஆகுது, அதாவது காசஸ் ஃபார் புரோட்டீன் யூரியா, அப்புறம் யூரியனில் வந்து புரோட்டீன் லீக் ஆகிறதுனால வரக்கூடிய அறிகுறிகள் என்னென்ன, அதை பற்றி தான் வந்து விரிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு புரோட்டீன் யூரியானா என்னென்னு பார்க்கலாம். யூரியனில் அதிகளவு புரதச்சத்து லீக் ஆகிறது தான் இந்த புரோட்டீன் யூரியான்னு சொல்லுவாங்க. புரோட்டீன் யூரியாங்கிறது கிட்னி டேமேஜோட இயர்லி சைன், அதாவது கிட்னி டேமேஜோட ஆரம்ப அறிகுறி. உடம்புல புரோட்டீனோட செயல்பாடு என்னன்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங் அந்த செல்லோட கட்டமைப்புக்கும் வந்து புரோட்டீன் அவசியம். மேலும் தசை எலும்பு எல்லாம் வந்து உருவாக்கத்திற்கும் வந்து பில்ட் பண்ணுறதுக்கும் புரோட்டீன் ரொம்ப அவசியம். மேலும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு, அதாவது இம்யூனிட்டிக்கும் வந்து புரோட்டீன் ரொம்ப அவசியம். ஒரு டிஷ்யூ டேமேஜ் ஆகும்போது அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கும் புரோட்டீன் வந்து ரொம்ப அவசியம். எப்படி வந்து யூரின்ல புரோட்டீன் லீக் ஆகுதுன்னு பார்க்கணும். விலாலும்பு கீழே முதுகு பகுதியில் தான் ரெண்டு கிட்னி இருக்குதுன்னு தெரியும். இந்த கிட்னியில் பார்த்தீங்கன்னா நெஃப்ரான் ஒரு யூனிட் இருக்கும், சின்ன ஒரு யூனிட். அதில் தான் இந்த ஃபில்டர் கெட் இருக்கும். அந்த ஃபில்டர் கெட்டுக்கு பேர் குளோமலின்னு சொல்லுவோம். அப்புறம் டியூபில், அது உள்ளதான் ஃபில்டர் ஆகிட்டு கீழே வந்து கிட்னி, பெல்விஸ், இருட்டு, பிளாடர், வெளியே யூரின் வெளியேறும். குளோமலுவில் கேப்லரி இருக்கும், வென்யூல் இருக்கும். கேப்லரிங்க வழியாக தான் பிளட் உள்ளே வரும். அங்கே அப்புறம் அந்த பேஸ்மெண்ட் நம்பர் இருக்கும், அங்கே ஃபில்டர் ஆகிட்டு உடம்புக்கு தேவையான நல்ல பொருட்கள் எல்லாமே திரும்ப மறியும் பிளட்டில் ரீசர்க்குலேட் ஆகிடும். தேவையில்லாத அல்லது நச்சு பொருட்கள் மட்டும்தான் ஃபில்டர் ஆகிட்டு கீழே யூரினில் ரிலீஸ் ஆகும். குளோமலுவில் டேமேஜ் ஆகும்போது உடம்புக்கு தேவையான நல்ல பொருட்கள் ப்ரோட்டீன், பிளட்டு எல்லாமே வந்து யூரினில் லீக் ஆக ஆரம்பிக்கும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி வடிக்கிற ஃபில்டர் எடுத்துக்கங்க. இனிஷியலில் பார்த்தீங்கன்னா காஃபி தூள்லாம் ஃபில்டர் ஆகாது. இதுவே அந்த ஃபில்டர் டேமேஜ் ஆகும்போது அந்த காஃபி தூள் எல்லாமே கீழே வந்து வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் குளோமலுவையும் நல்லா இருக்குது, நல்லா ஃபில்டர் ஆச்சுன்னா கண்டிப்பாக உடம்புக்கு நல்ல பொருட்களே எதுவுமே ரிலீஸ் ஆகாது. இதுவே டேமேஜ் ஆகும்போது தான் ப்ரோட்டீன் எல்லாம் அந்த சைஸ் பெருசாகி, ஃபில்டர் ஆகிட அந்த ஃபில்டரோட போரோட சைஸ் பெருசாகி கீழே ப்ரோட்டீன் லீக் ஆக ஆரம்பிக்கும். நார்மலாக ஒரு நாளைக்கு எவ்வளோ வந்து யூரின் ப்ரோட்டீன் வெளியேறலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பொதுவாக 150 mg குறைவாக தான் வந்து யூரினில் வெளியேறும். இதில் வந்து ரெண்டு டைப்பாக பிரிப்போம். மைக்ரோ ஆல்பம் நிறையான்னு சொல்லுவோம், மேக்ரோ ஆல்பம் நிறையான்னு சொல்லுவோம். மைக்ரோ ஆல்பம் நிறையானா ஒரு நாளைக்கு 30-300 வரைக்கும் இருக்கிறதா மைக்ரோ ஆல்பம் நிறையா சொல்லுவோம். அதே மேக்ரோ ஆல்பம் நிறையானா மோர் தென் 300 mg 24 hours யூரினில் வந்து வெளியேறது தான் வந்து மேக்ரோ ஆல்பம் நிறையான்னு சொல்லுவோம். இப்போ இதுவே வந்து ஒரு நாளைக்கு 24 hoursக்கு மோர் தென் ஒரு 3.5 gram வெளியேறுச்சுன்னா அதுக்கு பேர் வந்து நெஃப்ரோட்டிக் ரேன்னு சொல்லுவோம். அதிகளவு இந்த ப்ரோட்டீன் லீக் ஆகும். காசஸ் ஃபார் ப்ரோட்டீன் யூரியா, அதை பற்றி பார்க்க போகிறோம். எதனால் வந்து ப்ரோட்டீன் வந்து யூரினில் லீக் ஆகுது. அந்த காசஸ் வந்து ரெண்டு விதமாக சொல்லுவோம். ஒன்று வந்து டெம்பரரி, அதாவது பெனின். ப்ரோட்டீன் லீக் ஆகிறது வந்து ரிவர்சபிள், அதாவது நம்ம அந்த காசஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணோம்னா நம்ம வந்து திரும்ப வந்து யூரின் ப்ரோட்டீன் லீக் ஆகிறத வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். ரெண்டாவது வந்து பர்மனன்ட் டேமேஜ், இதில் வந்து இரிவர்சபிள். ஒன்ஸ் ப்ரோட்டீன் லீக் ஆச்சுன்னா திரும்ப வந்து இதில் கண்ட்ரோல் பண்ணுறது சிரமம். இப்போ டெம்பரரி காசஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். அதில் ஒரு இன்டென்ஸ் ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது, ரொம்ப வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போதும் யூரினில் ப்ரோட்டீன் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது தசையில் இருக்கிற அந்த ப்ரோட்டீன்லாம் வெளியேறி யூரினில் ப்ரோட்டீன் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் டெம்பரரி தான், ஜஸ்ட் அதெல்லாம் கொஞ்சம் நாளாக நாளாக நார்மலாக பழையபடி லீக் ஆகிறது நின்று போயிடும். அதுக்கப்புறம் ஃபீவரில் இருக்கும் யூரினில் ப்ரோட்டீன் லீக் ஆகலாம். அப்புறம் இன்ஃபெக்ஷனில் சிறுநீர் பாதையில் அந்த ஸ்டோன் இருக்கும்போது, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது, அதே மாதிரி டீஹைட்ரேஷன், தண்ணி ஒழுங்காக குடிக்கல, பிளட்டில் ஃப்ளூயிட் வால்யூம்லாம் கம்மியாகுது, ஹைப்போ வால்யூமி அதெல்லாம் இருக்கும்போதும் யூரினில் வந்து ப்ரோட்டீன் நிறைய லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து இது எல்லாமே வந்து டெம்பரரி தான், பெனின் காசஸ். நார்மலாக வந்து திரும்ப வந்து பழையபடி நார்மலாகிக்கும். அடுத்தது வந்து பர்மனன்ட் காசஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ப்ரோட்டீன் யூரியா நெஃப்ரான் டேமேஜ், அதாவது குளோமுலஸ் அந்த ஃபில்டர் பார்ட் டேமேஜ் ஆகிறதுனால, அல்லது அந்த டியூபில் டேமேஜ் ஆகிறதுனால ப்ரோட்டீன் லீக் ஆகலாம். அது என்ன எதனால் வருதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் 50 வயதுக்கு மேலே பொதுவாக ரெண்டு ரீசனால காமனாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று வந்து அன்கன்ட்ரோல்டு டயபிட்டிஸ், அதாவது நீண்ட நாட்களில் வந்து சர்க்கரை நோய் கண்ட்ரோலாக இல்லைன்னா கிட்னியில் வந்து நெஃப்ரான் டேமேஜ், அதாவது குளோமலுவில் இந்த ஃபில்டர் பார்ட் டேமேஜ் ஆகி யூரினில் ப்ரோட்டீன் லீக் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆல்பினூரியா ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் மேக்ரோ ஆல்பினூரியா கன்வெர்ட் ஆகிடும். இரண்டாவது அன்கன்ட்ரோல்டு ஹைப்பர்டென்ஷன், அதாவது ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கும்போதும் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த குளோமுலுவில் சொல்லக்கூடிய ரத்த நாளெல்லாம் டேமேஜ் ஆகி குளோமுலுவில் ஸ்க்ளீரோசிஸ் வாங்கும், அந்த மாதிரி ஆகி யூரின்லாம் ப்ரோட்டீன் லீக் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஹைப்பர்டென்ஷன் நெஃப்ரோபதியில் ப்ரோட்டீன் லீக் வரக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு காசஸ்லாம் என்னென்னு பார்த்தோம்னா
ஃபஸ்ட்டு வந்து இம்யூன் டிசார்டர்ஸ், அதாவது வந்து உள்ளே வந்து ஆன்டிபாடிலாம் டெபாசிட் ஆகும், இந்த ஐஜி நெஃப்ரோபதி அந்த மாதிரி காசஸ்லாம் வந்து யூரின்லாம் ப்ரோட்டீன் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், அதாவது இருதய நோய் இருந்தாலும் யூரினில் ப்ரோட்டீன் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் ப்ரீ எக்லாம்சியம், அதாவது ப்ரெக்னன்சி இன்டியூஸ் ஹைப்பர் டென்ஷன், பிரசவ காலத்தில் அதிக அளவு ரத்த அழுத்தம் இருந்தாலும் யூரினில் புரதச்சத்து வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் முக்கியமான காரணங்கள் யூரினில் ப்ரோட்டீன் லீக் ஆகிறதுக்கு. யூரினில் ப்ரோட்டீன் லீக் ஆகும்போது என்னென்ன அறிகுறிகள் வந்து வர ஆரம்பிக்கும்? நம்ம ஓபிக்கு வர பேஷண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சார் எனக்கு வந்து யூரினில் ப்ரோட்டீன் லீக் ஆகும் சார் அப்படின்னு நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேர் ஃபஸ்ட் வந்து பயலட்டல் லெக் சொல்லி, அதாவது ரெண்டு காலும் வீங்கி வருவாங்க, ரொம்ப நாளாக கால் வீங்குது சார்னு வருவாங்க. அப்புறம் சார் எனக்கு வந்து காலையில் எந்திரிக்கும் போது மூஞ்செல்லாம் வீங்குது, கால் கண்ணு கீழே வீக்காக இருக்குது, அந்த மாதிரிலாம் வருவாங்க. பாசிங் வந்து ஃபாத்தி யூரின், அதாவது யூரின் போகும்போது சார் எனக்கு நுர நுறையா வருது சார்ம்பாங்க. அது எதனால்னா, உதாரணமாக நம்ம வந்து முட்டையில் அந்த வெள்ளைக்கு கலக்குனா நுர வருங்கள, அந்த மாதிரி யூரினில் அதிக அளவு ப்ரோட்டீன் லீக் ஆகும்போது இந்த நுர நுறையா வரும், ஃபாத்தி யூரின் வரலாம். அதே மாதிரி சார் யூரின் போகும்போது துர்நாட்டம் அடிக்குது அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சார் எனக்கு வந்து சாப்பிடவும் முடியல, வாந்தி வரமா இருக்குது, நாசே வாமிட்டிங். அப்புறம் டயர்ட்னஸ், உடம்பு வந்து நான் சாப்பிட்றேன் சார் இதெல்லாம் ரொம்ப டயர்டாகவே இருக்குது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் யூரின் அவுட்புட், சார் எனக்கு கொஞ்ச நாளாக யூரின் அவுட்புட் கம்மியாக இருக்குது சார். அப்புறம் யூரின் சம்டைம்ஸ் எனக்கு நைட் அதிகமாக போகுது சார். இதெல்லாம் வந்து ப்ரோட்டீன் லீக் ஆகிறோட அறிகுறிகள். சரிங்களா, இப்போ இது வரைக்கும் ப்ரோட்டீன் யூரியானா என்னென்னு பார்த்தோம், அதே மாதிரி உடம்புல ப்ரோட்டீனோட செயல்பாடு என்னென்னு பார்த்தோம், யூரினில் எப்படி வந்து ப்ரோட்டீன் லீக் ஆகுது பார்த்தோம், அப்புறம் காசஸ் மாதிரி ப்ரோட்டீன் யூரியா பார்த்தோம், அதில் பினைன் காசஸ் அதாவது டெம்பரரியாக எதில் ப்ரோட்டீன் லீக் ஆகணும், இரண்டாவது நெஃப்ரான் டேமேஜ்னால எதில் ப்ரோட்டீன் லீக் ஆகும்னு பார்த்தோம். இந்த நெஃப்ரான் டேமேஜ்லாம் இருக்கும்போது நம்ம மருத்துவர் அணுகுனா கண்டிப்பாக அந்த நெஃப்ரான் டேமேஜ் இதுக்கு மேலே ப்ரொவஸ் ஆகாமல் பார்த்துக்கலாம், ரிவர்சல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அல்லது இதுக்கு மேலே ப்ரொவஸ் ஆகாமல் நம்ம பார்த்துக்க முடியும். அப்புறம் ப்ரோட்டீன் லீக் ஆகுனாலும் வரக்கூடிய அறிகுறிகள் என்னென்னு பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய பதிவில் யூரின்லாம் ப்ரோட்டீன் லீக் ஆகும்போது எப்படி டயக்னோஸ் பண்ணுறது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் என்னென்ன இருக்குது, அதே மாதிரி அதை வராமல் தடுப்பது எப்படி, அதை பற்றிலாம் விரிவாக பார்க்கலாம். நன்றி.